பவன் திரைப்படத்தோட இசை விழாவுக்கு வந்திருக்கோம். மாடியில் இருக்கிற ரசிகப் பெருமக்கள், கடைசியில் உட்காந்துருக்கவங்க, முன்னால் உட்காந்துருக்கவங்க, மேடையில் இருக்கிற பிரமுகர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். கடைசியில் பேசும்போது இடைஞ்சல் எப்போ லைட் ஆஃப் பண்ணுவாங்களோ, மைக் ஆஃப் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல யுகபாரதி சாருக்கு நன்றி சொல்லிடுறேன். அவர் பேசும்போது ஒரு நல்ல டிப்ஸ் கொடுத்தாரு, நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா, அவர் வந்து அந்த சிவபெருமான் பாட்டு எழுதுறதுக்காக ஒரு வாரத்துக்கு மேலே ரொம்ப இதாக விரதமாக இருந்து அப்போ தான் லைட்ஸ் கரெக்டாக எழுத முடியும் அப்படின்னாரு. எனக்கு தெரியலையே, சின்ன வீடு படம் எடுக்கும்போது எனக்கு இது யோசனை வராமல். அதை நம்ம ஒரு லைச்சு ஒரு ஒரு மாதமாவது அடாடாடாடா மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, இப்போ பார்ட் டூ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவர் யதார்த்தமாக சொன்னார். ஆனால் உண்மையிலே சில பேர்த்துக்கு வந்த அந்த எந்த செய்கிறமோ அந்த செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். அது அவங்கள விட்டு போகாது. அது இப்போது ராகவ லாரன்ஸ் பேசும்போது அவர் ரஜினியே விட முடியாது, அவங்க அம்மாவையும் விட முடியாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து அது அவருக்குள்ளேயே இருக்குது. அதனால் அவர் எப்போ பேசினாலும் அவர் அறியாமல் அவர் வந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக இவங்களுக்கு கொஞ்சம் பரந்த மனசு. என்னென்னா, அந்த ட்ரெய்லர் போட்ட உடனேயுமே பாட்டெல்லாம் பார்த்துட்டு அந்த ரெண்டு பொண்ணுகளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல, மூணாக வச்சுக்கோங்க, உங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை, அவ்வளோ சீக்கிரம் பொண்ணுங்க வந்து அடுத்த பொண்ணுகளை பற்றி சொல்கிறதுன்னா ரொம்ப யோசிப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக சொன்னாங்க. இதில் எனக்கு ப்ரொடியூசர்கிட்ட ரொம்ப பிடித்த விஷயம், ரஜினிகாந்த் அவர்கள் அன்பு நண்பர் ரஜினிகாந்தனுடைய ஃபாலோயர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அவர் படம் பண்ணும்போது அவர் சொந்த காசு போட்டு படம் பண்ணுறாரு. என் பையனுக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அது கதை பண்ணுன்னு சொல்லி கேட்கவே இல்லை. அவர் என்ன எடுத்துகிட்டு இருக்காரோ, ஆன்மீகமாக ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்காருங்கும்போது அதை பேக்ரவுண்டாக வச்சு ஒரு கதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுங்கிறது உண்மையிலேயே அது பாராட்டத்தக்க சமாச்சாரம். ஏன்னா தானாடா விட்டாலும் சதையாடுன்னு சொல்கிற மாதிரி, என் பையன் நான் காசு போட்டு படம் எடுக்கிறேன், அதனால் அவனுக்கு ஃபைட் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் எல்லாருமே அதை நினைக்கக்கூடிய ஒரு இது. அவர் அதெல்லாம் டைரக்டர்கிட்ட அந்த பொறுப்பு விட்டார். டைரக்டர் அந்த பொறுப்பு விட்டு, அது நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு இந்த கோயில் இது சம்மந்தப்பட்டதாக இது வர்ற மாதிரி கதையை பண்ணுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி வந்து டைரக்டர் பாலச்சந்தர் சார்கிட்டருந்து அப்பிருந்து வந்திருக்காரு. ஸோ அப்போ இருந்துன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ டைம் எடுத்து, ஆனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக படம் வந்து அதில் எல்லாமே எல்லாத்தினுடைய பார்ட்டிசிபேஷனும் ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா மியூசிக் டைரக்டர்லேருந்து ஃபோட்டோகிராஃபர்லேருந்து டான்ஸ் மாஸ்டர்லேருந்து எல்லாமே வந்து சிறப்பாக இருந்தது. இவங்க சன்னு அவர் வந்து ஹீரோ என்ன சாதிக்கு தான் கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கார், அகவன் படத்தில் புதுசாக நடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது, சாதாரணமாக படத்தை பற்றி ஒரு வித்தியாசமான கதை சார், ஒரு கோயில் பேய் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆரம்பித்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ரொம்ப பில்டப் கொடுத்தாரு. என்ன இவ்வளோ பில்டப் கொடுக்குறாரு என்ன? ஆனால் அவர் கம்மியாக பில்டப் கொடுத்துருக்காருன்னு படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா உண்மையிலேயே அதுக்கு தகுந்த அளவுக்கு படம் பார்க்கும்போது, அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது, இந்த ரெண்டு பொண்ணில் எந்த பொண்ணுடா அந்த ஹீரோவுக்கு செட் ஆக போகுதுங்கிற மாதிரி அதுலேயே ஒரு கதை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த பாட்டில் கீட்டில் எல்லாம் வரும்போது, ஒன்று வந்து சைலண்ட்டு ஒரு ஸ்மைலிங்கோடையே அவரை ஃபாலோ பண்ணுது அப்படின்ட்டு, அந்த தெலுங்கு பொண்ணு வந்து துரு துரு துருன்னு அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு ரெண்டு பேர்த்துக்கு சிரிப்பு தான் சொத்து. அந்த பொண்ணு பேசும்போது சொல்லிச்சு, எனக்கு தமிழ் சரியாக வரலன்னு. ஒன்று கண்ணு பேசும்போது தமிழெல்லாம் பேசணுங்கிறதே இல்லை. அதே மாதிரி ரவி மரியாவுக்கு நன்றி சொல்லணும். என்னென்னா, இந்த தமிழ் நடிகர்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் மனசுக்குள்ளே கேட்க முடியாமல் அவருடைய ஃபீலிங் வந்து கொட்டிட்டார். ஸோ படத்தினுடைய இது வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால எனக்கு இங்கே உள்ளே வரும்போது இவ்வளவு கிரௌடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்புறம் சொன்னாங்க, இல்லைங்க அவர் கொஞ்சம் பிக் ஷாட்டு அப்படின்னாரு. யாருன்னா ப்ரொடியூசர் ரவி அவர்கள் அப்படின்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னா, அப்புறம் அவருக்கு பயங்கர கைதட்டல், அப்புறம் அவங்க சன்னு கிஷோர்னா அதுக்கும் பயங்கரமான கைதட்டல்.
அப்புறம் பார்த்தா எனக்கு இது வரைக்கும் அனுபவம் நான் பார்த்ததே இல்லை. சினிமாவில் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவரை பற்றியெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பக்கத்தில் உட்காந்துருந்து நான் மெல்ல கேட்டுக்கிட்டேன், யாரோ கிட்டே என் பக்கத்தில் உட்காந்துருந்தவங்கிட்ட. ஏன்னா எல்லோரும் வந்து அவர்கிட்ட ரொம்ப இது பண்ணி எல்லோரும் மிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களே, என்ன இவர் யாருங்க அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டோன்னு எங்களோட இவருக்கு அவரே ஆச்சு, இவர் தெரியாதா அப்படின்னாரு. இல்லை தெரியாம தானே கேட்குறேன். அப்புறம் இவர் தான் அன்பு, ஓ அவரா அண்ணா, அது நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பார்க்கும்போது கேள்விப்பட்ட அளவுக்கு இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தார். ஏன்னா அவர்கிட்ட நம்ம போகிற அளவுக்கு சூழ்நிலை இல்லை, அதனால் இண்டஸ்ட்ரிக்கு பல பேர்த்துக்கு அந்த லாரன்ஸ் சொன்ன மாதிரியும் இன்னொருத்தரெல்லாம் பேசும்போது கூட சொன்னாங்க, அவர் இருக்குது பேங்க்கில் போனால் கூட கிடைக்காது, ஃபைனான்ஸிட்டு போனால் கிடைக்காது, அவர்கிட்ட கரெக்டாக நடந்துக்கிட்டால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. ஸோ தொழில் ரீதியாக சினிமாவில் அவ்வளோ ஒரு பேர் எடுத்திருக்காரு. ஸோ அவர் சொல்லும்போது ஓப்பனாக சொன்னார், என்னென்னா ரவி பணம் எல்லாம் கேட்டு வரலீங்க என்கிட்ட, படத்தை ரிலீஸ் பண்ண என்ன சொந்தமாக அவரே கையில் இருக்கிற காசு போட்டு தான் படமே பண்ணியிருக்காரு, எனக்கு ரிலீஸ் பண்ணுறது மட்டும் எனக்கு சோர்ஸ் எப்படிங்கிறது தெரியல, நீ கொஞ்சம் பண்ணுங்கன்னாரு. அதையும் நம்ம லாரன்ஸ் சொல்லும்போது சொல்லியிருக்காரு, லாரன்ஸ் கிட்டே சொல்லும்போது நீங்கள் ஒரே இடம் தான் அன்பு, அவர்கிட்ட போங்க அவர் எல்லாம் பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே இந்த படத்தில் எல்லாம் அமைஞ்சு வந்திருக்கு. நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, ஃபைனான்சியர், அதாவது ப்ரொடியூசர், ஃபைனான்சியர், அதே மாதிரி ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு பொண்ணுகளை வச்சுக்கிட்டு சாங்கு தான் வந்தது, ட்ரெய்லர் அதெல்லாம் வந்தது. ஆனால் அதுலேயே வந்து நம்ம கதை வந்து இதில் யார் தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க ஒரு க்யூரியாசிட்டி வர அளவுக்கு வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா டெக்னீஷியனுமே அவருக்கு வந்து ஏழுமலையை பற்றி, அவருடைய கேரக்டரை பற்றி எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. ஏழுமலை அவர்கள் நான் சொன்ன மாதிரி படத்தில் லேட்டஸ்ட் எடுத்திருக்காரு, ஒரு லாங் லைஃப் வர்றதுக்கு உண்டான ஒரு பெரிய டைரக்டராக வர்றதுக்கு உண்டான எல்லாமே இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். கண்டிப்பாக வெற்றி விழாவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் லைட்டாக பண்ணியிருக்காங்க. நன்றி, வணக்கம் சார். ரொம்ப யதார்த்தமாக நடக்க